இரண்டாவது வீடியோவாக பார்ப்போம். குறிலெழுத்து, நெடிலெழுத்து, மெய்யெழுத்து எல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய எழுத்துக்களில் ஐ என்பது நெடிலெழுத்து, அவ் என்பது நெடிலெழுத்து, கவ் என்பது நெடிலெழுத்து, நவ் என்பது நெடிலெழுத்து, கை நெடில், சை நெடில். அப்போ ஐ என்பது நெடிலெழுத்து, அதே உயிர்மைக்கு உயிர்மை நெடில கை கவ் என்பது நெடிலெழுத்து. சரி, இப்பொழுது இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு சீரையும் சொல்லி சொல்லி பார்க்க வேண்டும். சொல்லி சொல்லி பார்க்கும்போது எத்தனை முறை இது அந்த அசைக்குது. உலகத்தோ உலகத்தோ, குரில் குரில், எப்பொழுதும் குரில் பக்கத்தில் இன்னொரு குரில் இருந்தால்தான் அது சீர் பிரிக்க வேண்டும். தனிக்குரில் அசையாகாது. இது குரில் பக்கத்தில் இன்னொரு குரில் பார்க்கணும், இருக்குது, அப்போ அது அது கிராஸ் பண்ண வேண்டும். உல ரெண்டு குரில், குரில் பக்கத்தில் மெய் எழுத்திருக்கான்னு பார்க்கணும், இருக்குது மெய் எழுத்து, குரில் குரில் பக்கத்தில் மெய், குரில் மெய், குரிலும் ஒற்றும். அடுத்து தோ தடிநடில், தடிநடில் நேரசை. அப்போ இருகுள் இழந்து நிறை, குரில் ஒற்றும் நேர், தனி நெடில் நேர். பாருங்கள் பாருங்கள், நிறை நேர் நேர், அது மூன்று அசை உள்ளது. ஒன்று ரெண்டு மூணு, மூணு அசைனால புளி மாங்காய், மூன்று அசை புளி மாங்காய். அடுத்து டொட்டை, எப்பொழுது ஒத்த கும்பி என்றாலேவும் குறிலெழுத்து, குரில் ஒற்றும் நேர், தனி குரில் நேர், நேர் நேர் தேமா, இரண்டு அசை. அடுத்து ஒழுகல், ஒத்த கும்பி என்றாலேவும் குரில் தான், குரில் பக்கத்தில் நோ குரில்கான்னு பார்க்கணும், இருக்குது, அப்போ இரண்டு குரில், இரு குரில் இணைந்து நிறை, கா இல், தனி குரிலும் ஒரு ஒற்று இருக்குது, குரில் ஒற்றும் நேர். பாருங்கள், நிறை நேர் புளிமா. அடுத்து பலகற்றும், பா பக்கத்தில் இன்னொரு எழுத்திருக்கான்னு பார்க்கணும், கண்டிப்பாக இருந்தால் தான் அது அசை பிரிக்கணும். குரில் பக்கத்தில் இன்னொரு குரில் இருக்கான்னு பார்க்கணும், இருக்குது, இரு குரில் இணைந்து நிறை, அட குரில் ஒற்றும் நேர், அடு ரூயும் தனி குரிலும் ஒற்றும். அப்போ இருகுள் இணைந்து நிறை, குரில் ஒற்றும் நேர், குரில் ஒற்றும் நேர், அப்போ நிறை நேர் நேர் புளி மாங்காய். அடுத்து கல்லார், கா மெயிழ்த்து, கா ஒற்று, குரில் ஒற்றும் நேர், நெடில் ஒற்றும் நேர், அப்போ நேர் நேர் தேமா. அடுத்து அறிவிலாதார், குரில் பக்கத்தில் இன்னும் குரில் இருக்கணும், இருக்குது, குரில் குரில் இருகுள் இருந்து நிறை, குரில் நெடில் நிறை, குரில் நெடில் நிறை, நிறை நே நிறை நிறை கருவிலாம். அடுத்து தார், தனி ஏழாவது அந்த அசையை பிரிக்கக்கூடாது, ஏழாவது அசையை பிரிக்கக்கூடாது, ஏழாவது சிறை பிரிக்கக்கூடாது, அது நேரசை, நேர் என்றால் நாள், நிறை என்றால் மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு. அப்போ குரில் ஒற்றும் நேர், நேர் என்றால் நாள், நாள் என்று வரும். இவ்வாறு தான் நம்ம அசை பிரிக்க வேண்டும். முதலில் திருக்குறள் கொடுத்திருப்பார்கள், அந்த குறளை ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஏழு எழுதி எழுதிக்க வேண்டும் எண்கள் வரிசையாக. அந்த ஒவ்வொரு நேருக்கு நேராக ஒவ்வொரு சீர் வரிசையாக எழுதிக்கொள்ள வேண்டும். ஏழு சீரையை அந்த ஒவ்வொரு சீருக்கும் அசை பிரிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு அசைக்கும் வாய்ப்பட வேண்டும். இதுதான் அதுக்கடுத்து கீழே போட்டிருக்காங்க, ஓரசை சீர், இது ஏழாவது சீர், நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறை பிறப்பு. இது கடைசி ஈற்று சிறில், கடைசியில் பூ என்ற கூசு டூத்து பூரு, ஏழாவது சீரில் ஏழாவது சீரில் குசுடுத்து புரு, இந்த இரு இருக்குது, இரு பக்கத்தில் கூவோ சூவோ டூவோ தூவோ பூவோ ருவோ, அந்த ஆறு எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் பூ சேர்க்க வேண்டும். நேர்னா நேர்பு, நிறைனா நிறைபு. அப்போ அங்கே மெய் எழுத்து மட்டும் இருக்குது, இது குசுடு வராது, குசுடு தூப்பு இல்லை, கூசு டூத்து பூ இல்லை, ஒரு இற்று மற்றும் இரு மட்டும் இருக்குது. அப்போ குசுடு தூப்பு நேர்பு நிறைவு, கூசு டூத்து பூரு, அது இருந்தால் தான் காசு அல்லது பிறப்பு என்று வரும். இதே உரைச்சீர், இந்த ஏழாவது சீரில் தான் உரைச்சீர் வரும். ஆடு இறைச்சீர், இறைச்சீரில் இது இறைச்சீர் வரலாம், இந்த சீரில் மூவச்சீர் வரலாம். அடுத்து இறைச்சீர், அடுத்து மூவச்சீர், இது மூவச்சீர் என்பது இது காய்ச்சீர், காய் நே தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூழாங்காய் காய்ச்சீர். ஆடு மூவச்சீரில் கனிச்சீர், தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கோவிலங்கனி, இப்போ கனிச்சீர். அப்போ காய்ச்சீர் கனிச்சீர் வரும். எப்பொழுதும் திருக்குறளில் கனிச்சீர் என்பது வராது,
அது கணிச்சிட்டு வந்தால் அது நம்ம தவறாக நம்ம குறிச்சிருக்கணும் அர்த்தம். ஆக காய்ச்சல் தான் அதிகமாக 1350 குரலும் காய்ச்சல் தான் இடம்பெறும். அதனால் நீங்கள் இது மறுபடியும் மறுபடியும் நேரசை நிறையசை ஓரசை ஈரசை மூவசீரையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். மிக எளிமையாக ஒரு 2 நிமிஷத்து குரல் நம்ம செய்யலாம். ஈஸியாக நான் பிரித்து அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்துடலாம். மிக எளிமையான ஒரு அழகிட்டு வாய்ப்பாடு நல்லா புரிந்து எழுதி பார்க்க வேண்டும். கண்டிப்பாக எழுத்து தெரிந்திருக்க வேண்டும். அதோடு நேரசை நிறையசை ஓரசை ஈரசை மூவசை கண்டிப்பாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.